தென் தமிழகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இந்து கோவில்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் இதன் மூலம் ஆலயத்தின் சொத்துக்களை வருமானங்களை மாநில அரசு முறைகேடாக பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கடந்த 9 ஆண்டுகளில் ஏழை மக்களின் வாழ்க்கை முன்னேறியுள்ளது என்றும் இன்று நடைபெற்ற தெலுங்கானா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். கோவை பீளமேடு பகுதியில் பல்வேறு வங்கிகளின் சார்பில் தூய்மை பாரத நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு வங்கி அதிகாரிகள், தன்னார்வலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டார். இதன் பின்னர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், சந்திராயன் வெற்றியை ஊக்கமாக கொண்டு வருங்காலங்களில் இந்தியாவின் வளர்ச்சியில் பங்காற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நரேந்திர மோடிக்கு கிடைத்த நினைவு பரிசுகளை பொதுமக்களுக்கு மின்னணு ஏலம் விடுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் அறிவித்துள்ளது. நினைவு பரிசுகளை ஏலத்தில் எடுக்க விரும்புவோர் இம்மாத இறுதி வரை மின்னணு ஏலத்தில் பங்கேற்கலாம். இந்த ஏலத்தில் கிடைக்கும் தொகை கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்தவும் அதற்கு புத்துயிரூட்டவும் பயன்படுத்தப்படும் என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மீனாட்சி லேகி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், கொடுத்த வாக்கிற்கு உண்மையாகவும் வாக்குறுதிகளுக்கு செயல்வடிவம் கொடுத்திருப்பதன் காரணமாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் செல்வாக்கு மக்களிடையே 78% அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற அவர், விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவை கீழ்நிலையில் பார்த்த அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகள் தற்போது இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்து ஆராய்ச்சியை மேற்கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நடைபெறும் பன்னாட்டு திரைப்பட விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றுள்ளார். தாஷ்கண்ட் நிகழ்ச்சி குறித்து அமைச்சர் முருகன் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தாய் நாட்டுக்கும் பணியாற்றி வரும் நாட்டுக்குமான நட்புறவு பாலமாக உஸ்பெகிஸ்தான் வாழ் இந்தியர்கள் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். வருகிற 8ஆம் தேதி இந்திய விமானப்படை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி விமானப்படையில் பயன்படுத்தப்படும் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், மீட்பு விமானங்கள், ட்ரோன்கள், விமானப்படையில் பயன்படுத்தப்படும் பிரத்யேக ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் இயக்கங்கள் குறித்த சிறப்பு வீடியோ தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நியூஸ் கிளிக் இணையதளத்தின் அலுவலகம் மற்றும் அதனுடன் தொடர்புடையோரின் வீடுகள் என 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தில்லி காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது நியூஸ் கிளிக் எழுத்தாளர் பரஞ்சய் குகா, ஊர்மிலேஷ் ஆகியோரை காவல்துறையினர் வாகனங்களில் ஏற்றி சென்றனர். அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றிய ஆவணங்களையும் தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் எடுத்து சென்றனர். சென்னையில் பொதிகை தொலைக்காட்சி வளாகத்தில் தூய்மையே சேவை இயக்க பணிகள் இன்று நடைபெற்றது. நிலைய தலைவர் கிருஷ்ணதாஸ் தலைமையில் தூய்மை பணி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரது தலைமையில் பொறியியல் இயக்குனர் ஞானராஜ், நிகழ்ச்சி மற்றும் செய்தி பிரிவு அலுவலர்கள், நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோர் வளாகத்திற்கு உள்ளும் வெளியேயும் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். சென்னையில் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு தொடங்கியுள்ளது. மாநாட்டுக்கு தலைமையேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். குற்றவாளிகளை உடனே கைது செய்து தண்டனை பெற்றுத்தருவதில் காவல்துறை அதிகாரிகள் மும்முரம் காட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தில்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து தமிழ்நாட்டின் தொழில்துறையினரின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கியதுடன் அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சேலத்தில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது பொதுச் செயலாளர் என்ற முறையில் தான் எடுத்த முடிவு அல்ல என்றும், ஒட்டுமொத்த அதிமுக எடுத்த முடிவு என்றும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் சாலை விபத்தில் படுகாயம் அடைந்த நிலையில் மூளை சாவடைந்தார். அதைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன்வந்ததை அடுத்து தானமாக பெறப்பட்ட இதயம் காவல்துறை பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது.
சென்னை அருகே வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் மான்கள் உலாவிடும் பகுதியை பார்வையிட பொதுமக்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான QR கோடு நுழைவு சீட்டு வசதியை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழும பரிந்துரையின் பேரில் புறநகர் மின்சார ரயில்களில் சோதனை அடிப்படையில் 2 அல்லது 3 குளிர்சாதன பெட்டிகளை இணைத்து இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. 6 மாதங்களில் இதற்கான சோதனை ஓட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் பெய்து வரும் மழை காரணமாக கபினி மற்றும் KRS அணைகளில் நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 12,300 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 17,200 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அதே நிலையில் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் நீர் திறப்பு வினாடிக்கு 3,179 கனஅடியில் இருந்து 2,592 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் 4.6 ரிக்டர் மற்றும் 6.2 ரிக்டர் அளவுகளில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் 2 நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்தன. இதனால் தில்லியின் பல்வேறு பகுதிகளில் இதன் தாக்கம் உணரப்பட்டது. தில்லி மட்டுமல்லாது உத்தரகண்ட், ஹரியானா, சண்டிகர் மாநிலங்களின் சில பகுதிகளிலும் லேசான நிலநடுக்கம் நிகழ்ந்ததாக வானிலையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரஜௌரியை அடுத்துள்ள கலாகோட்டை பகுதியில் இன்று இந்திய இராணுவம், மத்திய ஆயுதப்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து அதிரடி வேட்டை நடத்தினர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் தப்பியோடிய தீவிரவாதிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிராக அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இன்று அதிகாலை முதல் நடத்தப்படும் சோதனையில் குழந்தை திருமணத்தில் தொடர்புடைய 800 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கைது எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கனமழை நிலச்சரிவு காரணமாக சேதமடைந்த ரயில் பாதைகள் முழு வீச்சில் சீரமைக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பின் மீண்டும் சிம்லா கல்கா இடையே மலை ரயில் மீண்டும் இயக்கப்பட்டது. வடக்கு மெக்சிகோவின் சியூடாட் மடேரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் சிறப்பு ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளில் சிக்கி 10 பேர் பலியானார்கள். 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஜம்பாபே நாட்டின் முரோவா நகரின் வைரச் சுரங்க உரிமையாளர் ஹர்பால் ரந்தாவா என்பவர் தனது மகன் மற்றும் நண்பர்களுடன் ஹராரோ என்ற இடத்திலிருந்து முரோவாவுக்கு விமானத்தில் சென்றபோது நடுவானில் விமானம் வெடித்து சிதறியது. இதில் விமானத்தில் இருந்த 6 பேரும் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் இறந்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் இந்த ஆண்டில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,000 தாண்டியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 11 பேர் உயிரிழந்ததாகவும் இத்துடன் சேர்த்து இந்த ஆண்டில் மொத்தம் 1,017 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்ததாகவும் வங்கதேச சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நில வணிகத்தில் டொனால்ட் ட்ரம்பின் நிறுவனம் $10 கோடி மோசடி செய்துள்ளதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணைக்கு டொனால்ட் ட்ரம்ப் நீதிமன்றத்தில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிபர் தேர்தலிலிருந்து தன்னை பின்வாங்க செய்யவே தன் மீதான வழக்கை விரிவுபடுத்துவதாக குற்றஞ்சாட்டினார். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கவுள்ள அவருடைய 170th திரைப்படத்தில் பிரபல பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினி நடிக்கவுள்ள அவருடைய 170th திரைப்படத்திற்கு தற்காலிகமாக தலைவர் 170 என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தை லைகா நிறுவனம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாரிக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 5,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை பாருள் சௌத்ரி தங்கப்பதக்கம் என்று அசத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் இந்திய வீராங்கனை பிரீத்தி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். சீனாவின் ஹாங்சூ நகரில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிருக்கான 54 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதி சுற்றில் சீனாவின் யுவான் சாங்கை எதிர்கொண்ட பிரீத்தி 0-5 என்ற புள்ளிக்கணக்கில் இறுதிச் சுற்றுக்கான வாய்ப்பை இழந்தார். தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.